நியூயார்க் நகரம் உறங்கும் நேரம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். கோபத்தா எவன் தெரியல, தீபாவளி முடிஞ்சதுக்கு அப்புறம் வெடி போட்டுட்டு இருக்கேன். ஏற்கனவே இங்கே அங்கங்கே குண்டு வச்சுட்டு இருக்கானுங்க, இவனுக்கு வேற பயமுறுத்திட்டு இருக்கானுங்க. நம்ம ஏதாவது பண்ணும்போது தான் வேலை தரம் பண்ணிட்டு இருக்கானுங்க. வீடியோ முடிச்சுட்டு போய் அவனுங்களை முடிச்சிட வேண்டியதான். சரி, இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா பீக் ஓட்ட வீட்டில் இறங்கி ஓடிட்டு இருக்கோம். இந்த பக்கம் வந்தே ரொம்ப நாள் ஆச்சு. எவன்டா அவன் கண்ணி விடி வச்சிருக்கேன், ஒரு மாதிரியாக இருக்கு. கொஞ்ச நாளாக வந்துட்டு ஏதோ ரொம்ப நாள் கேப் விட்ட மாதிரி இருக்கு. எத்தனை நாள் கேப் விட்டுன்னு தெரியல, ரெண்டு மூணு வாரம் இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம வீடியோ போட்டு. அதனாலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி இருங்க, இங்கே ஒருத்தர் இருக்கா முடிச்சிடலாம். கோபத்தா என்னடா இது, என்னது எனிமியா, என்னது இது, எனிமி தானே, எனிமி இல்லை குளுவால இது. ஆனால் குப்பத்தா இங்கே தான் ஒருத்த சிப்பி தான் ஒருத்த சிக்கியிருக்கேன். எனிமி நினச்சி அந்த குளுவால போட்டு அடிச்சுட்டு இருந்திருக்கேன் பாருங்க, அது பிங்க் கலராக இருந்துச்சா. உடனே போட்டு தட்ட ஆரம்பிச்சிட்டேன். இப்போ பார்த்துட்டிங்கன்னா ஒரு வழியாக ஒரு கிலோ அடிச்சுட்டு ஓடிட்டு இருக்கோம். இப்போ அப்படியே இந்த பொச்சனாக் சைடு போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்துட்டு இங்கே லைட்டாக ஒரு அலசலை போட்டு போயிடலாம். எவனச்சு ஓடி வருவான், வந்தானே முடிச்சுட்டு போயிடலாம். ஒரே ஒரு கிலோ தான் அடிச்சிருக்கோம் குப்பத்தா. அதுக்குள்ளார 26 அளவுக்கு வந்துருச்சு. எங்கே போய் நம்ம கில் அடிச்சு அதுக்குள்ளே எவனை வேறு எலிமினேட் ஆகிட்டு இருக்கேன். இவன் வேறு ஒரு சைஸாக ஓடிட்டு இருக்கேன். இருங்க, இருப்பு பிடிச்சிக்கிச்சுன்னு நினைக்கிறேன். குண்டியை ஒரு குளுக்கு குளிக்கிட்டு போயிடலாம். குளுக்கு 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 குப்பத்தா குளுக்கு, அவ்வளோதான். குண்டியெல்லாம் குளிக்கி இப்போ நல்லா தயாராகிட்டோம், போருக்கு தயாராகிடுச்சு. அவ்வளோதான், இந்த இடத்துல இதுக்கு மேலே சுற்றுறது வேஸ்ட்டு. அப்படியே ஜிப்லைனை பிடிச்சி பொச்சனாக்கு போயிட்டு அங்கே எவனாச்சிருக்கானு பார்த்து அடிப்போம். ஏன்னா இங்கே பீக்கில் அவ்வளோதான், ஒரே ஒரு கில் தான் அடிச்சிருக்கோம். கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. எப்போதும் இங்கே இறங்கினோம்னா ஓரளவுக்கு அட்லீஸ்ட் ஒரு 3 கில்னாச்சும் அடிப்போம். முதல் 3 கில்லாவது கிடைக்கும் இன்றைக்கி என்னன்னு தெரியல. அதுவும் பார்த்துட்டிங்கன்னா இது என்னடாது, இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேட்ச். 3 வாரத்துக்கு முன்னாடி உங்களை அனாதையாக விட்டுட்டு போன பாருங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு கேமுக்குள்ளாரே வரல, இப்போ தான் வந்துட்டு வந்து விளாண்டுருக்கேன். அதனால கொஞ்சம் முன்ன பின்னதாக இருக்கும். அதனால மூக்கை பிடிச்சிட்டு பார்த்துட்டு அப்படியே மறந்துட்டு ஓடிடுங்க. அதான் வந்துட்டு உங்களுக்கும் நல்லது எனக்கும் நல்லது. இந்த மேட்ச் எப்படி விளாட போகிறோன்னு தெரியல. ஒரு கிலோ எப்படியோ திக்கித்தனி அடிச்சிட்டேன். நமக்கு சும்மாவே விளாட வராது, இதில் வேறு கேப் விட்டு விளாண்டுருக்கோம். கேப் விட்டாலே அடிக்க வராது நமக்கு. அதனால வந்துட்டு என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. ஃபேமஸெல்லாம் இருக்குது, அந்த கன்று என்னான்னு கண்டுபிடிக்கிறதுக்கே அதுக்கு பின்னாடி ஓடி அதுக்கு பக்கத்தில் ஓடி ஓடி பார்த்துட்ருக்கோம் பாருங்க. கண்ணும் தெரிய மாட்டேங்குது வர வர. இப்போ என்னென்ன கன்று வச்சுருக்கோம், இது M16, நம்ம M16. அதுக்கப்புறம் வந்துட்டு தருதலை தாம்சனு. M1014 தான் ஃபஸ்ட்டு வச்சுருந்தேன், அதே வந்துட்டு வச்சுருக்கலாம். ஆனால் அது வந்துட்டு வேலையை காட்டிடும், கண்டிப்பாக வேலையை காட்டிடும். நம்மளை இக்கட்டான சூழ்நிலையில் நக்க விட்டுரும். அதனால் வந்துட்டு அதை மட்டும் நம்பவே மாட்டேன் நான். மற்றவனுக்கு பிடிச்சா பிடிக்கிட்டோம், ஆனால் எனக்கு பிடிக்காது அது. மூக்கு பொடியெல்லாம் வாங்கிட்டு அப்படி கிளம்பிடலாம். அலை வந்துட்டு பார்த்தீங்கன்னா 26-21 தான் வந்திருக்கு. இருங்க, என்ன குதிக்க மாட்டேறேன் இப்போ, என்னடா குதிக்க மாட்டேறேன் என்னன்னு தெரியல. குதிச்சு ஸ்கோப் போட்டால் போடுறான் ஓகே ரைட்டு. வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட வேண்டியதான். ஓட்டுறான் குப்பத்தை ஓட்டுறான். வண்டியெல்லாம் எடுத்து ஓட்டு எவ்வளோ நாளாகுது. நம்ம வண்டி ஓட்ட ஆரம்பிச்சோம்னா குப்பத்தை அந்த மேப்பில் ஒருத்தன் கூட மிஞ்ச மாட்டேன். ஒரு ஈ காக்கா கொசு குசுன்னு ஒன்று கூட மிஞ்சாது. இப்போ பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி தான் நம்ம அவ்வளோ லட்சணத்தில் ஓட்டிகிட்டு இருப்போம். இருங்க, அப்படியே இப்போ இந்த பக்கம் போகலாம். அங்கே என்ன ஏட்ரா புழுகுது, எவனோ இருக்கான்னு நினைக்கிறேன். இல்லை இல்லை, அது அவனுங்க போகிறோன்னு நினைக்கிறேன். குப்பத்தை எவ்வளோத்த ஓடி வரேன் நம்ம கரெக்டாக அவனுக்கு முன்னாடி போகணும். எப்படி போட்டு ஏற்றுனு பார்த்தீங்களா குப்பத்தா சாவு. என்ன அப்படியே நான் என்ன முட்டாளன்னு நினச்சிக்கிறேன் அவனை மாதிரி. இந்த முட்டா பயலுக்கு நம்மளை பற்றி தெரியல. இருங்க, எல்லாரும் குண்டு போடுறானுங்க. நம்ம பொண்ணுக்கு நம்மளும் ஒரு குண்டு போடலாம். போடு குண்டிலே அடிச்சிருச்சு. அவ்வளோதான், இப்போ 2 கிலோ அடிச்சாச்சு. 2 கிலோ அடித்தாலும் நச்சுன்னு அடிச்சிருக்கோம். அலைவு பாருங்க, அப்படியே 21 ஃப்ரீஸ் ஆகி நிற்கிது. குறைஞ்சிருக்கும் ஏறி இருக்கும், ஆனால் இப்போ நம்ம பார்க்கும்போது 21 தான் இருக்குது. அதனால் ஜாலியாக ஆடலை. 2 கிலோ தான் அடிச்சிருக்கோம், பரவாயில்ல அடிச்சுக்கலாம்னு. 21 பேர் இருக்கானுங்க. பாப்போம் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஆனால் இங்கே சுற்றுறது வந்து கொஞ்சம் டேஞ்சர் தான். ஏன்னா இந்த சைட்லேருந்து வருவானுங்க, இந்த சைட்லேருந்து வருவானுங்க. ரெண்டு பக்கம் சேர்த்து வச்சு நம்ம நடுவில் போட்டு நம்மளை சாத்துவானுங்க. அதனால் நீங்கள் இங்கே நிற்கக்கூடாது. இங்கே நம்ம அப்படியே இங்கே ஓடிடலாம், இந்த சைடு ஓடிடலாம். இங்கே வேறு ஒரு ஆண்ட்ரா போட்டு வச்சுருக்கானுங்க. வண்டி எடுத்துகிட்டு கிளம்பலான்னு தான் பார்த்தேன், ஆனால் கண்ணை பொறிக்கிது நமக்கு. ஏடபிள்யூ எப்படி இருக்காது, எங்கே அவனுங்க நமக்கு என்றைக்கு கொடுத்துருக்கானுங்க. சூத்தில் 100 ஒரு தடவை கூட அவனுக்கு கொடுத்ததில்ல. 100 தடவை தேடினோம்னா 101 தடவை தருவானுங்க. பரவாயில்ல, இதை வச்சு அழுத்தி பிடிக்கலாம். எனிமி சாவரானோ இல்லையோ, ஆனால் வந்துட்டு நம்ம பதட்ட நிலைக்கு கொண்டு போயிடலாம் எனிமியை. எனிமி ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிரும் அதை வச்சு அடித்தோம்னா. நம்ம அடிக்கிற அடியில் நல்லா பெருசு பெருசாக குறையுமா ஹெல்த்து. அதனால் வந்துட்டு நல்லா பயந்துருவான் எனிமி. அதனால் தூக்கிட்டேன். இந்த இடத்துல தான் நான் இந்த இடத்துல போன மேட்சா, இல்லை அதுக்கு முந்தின மேட்சா, இல்லை இல்லை அதுக்கு முந்தின மேட்சுக்கு முந்தின மேட்ச்னு நினைக்கிறேன். அதுக்கு முந்தின மேட்ச்சு இப்போ அந்த மேட்ச்சில் வந்துட்டு அந்த இடத்துல தான் நிறைய கில்லு கிடச்சிருக்கும். நமக்கு வேறு லெவலில் போயிருக்கும் அந்த மேட்ச்சு. அங்கேயே போய் அடிச்சிருப்போம்னு நினைக்கிறேன். இல்லை இல்லை, போய் அடிச்சிருக்க மாட்டால், கடைசியில் போய் செத்துருப்போம். இப்போ அங்கே தான் அந்த ஆசையில் தான் அந்த சீடு போனேன். ஒரே ஒருத்தன் சிக்கனா வண்டியில் போட்டு தாக்கியாச்சு. என்ன அலைவு, அப்படி 21 நிற்கிது. உங்கள் பார்த்தா என்னடா இது, ஃப்ரீஸ் ஆகிடுச்சா. இல்லை இல்லை, இறங்குது 20 வந்துடுச்சு. நம்ம பார்க்கும் போதுனா 21 நிற்கிது, 19 வந்துடுச்சு. என்னடா இது இறங்கிட்டுருக்கு, என்னடா இறங்கிட்டுருக்கு, உங்கள் பார்த்தா இறங்கிட்டுருக்கு. நம்ம சொல்ல இறங்கிட்டுருக்கு. வேணாம் சொல்ல வேணாம், நம்ம ஒழுங்காக நேராக பார்த்து ஓட்டுவோம். உங்கள் பார்த்தா போடு, ஓட்டுறான் எங்கே குறையுதா. இல்லை இல்லை, 19 தான் இருக்குது. நேராக பாரு, நேராக பார்த்து ஓட்டுவோம் நம்ம. அப்புறம் மறுபடியும் குறைஞ்சிரும்.
ஏற்கனவே 2 கிலோ அடிச்சு சுத்திட்டு இருக்கோம், அப்புறம் இருக்கிறதும் போயிடும். எவனாச்சும் மாட்டான திருஷ்டி கிளைகளான்னு பார்த்தா ஒருத்த கூட சிக்க மாட்டேன். இல்லை வண்டி டயர் வேற பெருசா இருந்துச்சு. இங்க பாருங்க, ஆட்டோவை தூக்கி முன்னாடி டயரை தூக்கி எங்க உட்கார வச்சிருக்கான் பாருங்க, எந்த பொசிஷன்ல நிக்க வச்சிருக்கான் பாருங்க. அவன் புத்தி அப்ப எங்க இருக்குது? அவன் மைண்டு, அவன் புத்திய பூனை கக்காவாலே அடிக்கணும். இருங்க, இப்ப இந்த ஆட்டோவை கொளுத்திட்டேன். ஆட்டோவை கொளுத்துனா வந்துட்டு இந்த லேண்ட்மைன் வெடிக்குமான்னு தெரியல, டிஸ்ட் பண்ணி பார்ப்போம். கண்ணி வடி வெடிக்குமான்னு தெரியல, வெடிக்கல. உங்க பார்த்தா எப்படி வெடிக்கும்? வெடிக்காது. இதுவே கண்ணி வடியை கொளுத்துனோம்னா அந்த ஆட்டோ வெடிக்கும், ஆனா அந்த ஆட்டோவை கொளுத்துனோம்னா கண்ணி வடி வெடிக்காது. ஏன்னா இது கண்ணி வடி இல்ல, சுண்டக்கால சுண்ணாம்பு தடவி போட்டா கூட வெடிக்கும், ஆனா இது வெடிக்க மாட்டேங்குது. தண்டமா இருக்கு. அதை ஆக்டிவேட் பண்ணாதான் வெடிக்கும் போல. நம்ம அந்த பேராண்மை படத்துல கூட காட்டுவாங்க, ஒருத்தன் போய் வந்து குண்டியை வச்சிருவான், அது வந்துட்டு அப்புறம் வெடிச்சு செத்து போயிருவான். அது மாதிரி அங்கே, ஆனால் நம்ம பக்கத்தில் போய் நின்னாலே ஆக்டிவேட் ஆகுது. அது மட்டும் எப்படின்னு தெரியல. அந்த ஒரு ஏரியா கொடுத்துருப்பாங்க, அந்த சுற்றி அப்படியே பிங்க் கலரில் இருக்கும், அதுக்குள்ளார போய் நின்னாலே வெடிச்சிருது. இவனுங்க லாஜிக் என்ன லாஜிக்குன்னு தெரியல. குப்பையில் தான் போடணும், கொஞ்சம் நேரம் ரியாலிஸ்டிக்காக வைக்கிறானுங்களா பாருங்க. ஆனால் அந்த ஈவெண்ட்டு இந்த கேரக்டரெல்லாம் மட்டும் பாருங்க, நல்லா ரியாலிஸ்டிக்காக விடுவானுங்க. நல்லா தொடையெல்லாம் தூக்கலாம் தெரியுற மாதிரி. ஆனால் இது மாதிரி விஷயமெல்லாம் அப்படி வைக்க மாட்டானுங்க. என்ன என்ன கேம்னு தெரியல. இது 35 இங்கே ரெண்டு பேர்த்த காட்டுச்சு. இந்த போட்டு கொடுக்குற பொறுக்கி இப்போ ரெண்டு பேர்த்த காட்டி கொடுத்துச்சு. காட்டி கொடுத்துட்டு இப்போ ஓடிட்டு அங்கே காட்டுச்சு, அந்த சைடு தான் காட்டுச்சு. அதான் இப்படி வருவானுங்கன்னு எதிர்பார்த்து நிற்கிறேன், ஆனால் வரமாட்டானுங்க. இருங்க, அந்த கல்லுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் கக்கா போயிட்டு உட்காந்துருக்கலாம். ஏறுனானுங்கன்னா ஏற ஏற சாத்திடலாம். அது நம்ம கையில் இந்த ட்ராக்னு வேற இருக்குது, எஸ்விடியா. இதை வச்சு நல்லா 4 எழுத்து அழுத்தம்னா போதும், 2 எழுத்து ஃபேக் டேமேஜாக போயிடும். மிச்சம் 2 எழுத்துல குளுவால் போட்டு வந்து நம்மளை போட்டு குமுறு குமுறுனு குமுறுவானுங்க. எவனும் வர மாதிரி தெரியலையே. என்னானாலும் சரி, இந்த இடத்த விட்டு நகர மாட்டேன். இன்னைக்கு கோயாவே வராட்டியும் பரவாயில்ல, கோயா அவனுங்களை அடிக்கிறது தான் நம்மளோட எய்மே. இங்கே தான் காட்டுச்சு, இந்த கிளாக் டவரில் தான் காட்டுச்சு. எங்கே ஓடி இருக்க போகிறானுங்க? கண்டிப்பாக இப்படி தான் வந்தாகணும். இப்போ தான் வரமாட்டானுங்க பாருங்க. எவ்வளோ தைரியம் போகணுங்களுக்கு. அங்கே ஒரு கார் நிற்கிது, உள்ளார ஒரு கார் நிற்கிது, அதை எடுத்துகிட்டு வந்தாலும் வருவானுங்க. அதான் வெயிட் பண்ணி பார்த்துட்ருக்கேன், வரமாட்டானுங்க. இந்த ஜோன்லேயே ஹெல்த்தெல்லாம் நல்லா குறையுமே, அப்படியே உள்ளே ஆடிட்டுருக்கானுங்க பாருங்க. என்ன கொழுப்பை போகணுங்களுக்கு, வேறு வழி இல்லை. இவனுங்களை விடக்கூடாது, வர வரையும் வாட்ச்மேன் வேலை பார்க்க வேண்டியதுதான். என்னன்னாலும் சரி, இந்த இடத்த விட்டு நகர மாட்டேன். இன்னைக்கு அவனுங்களாம் வரான் வண்டி எடுத்துகிட்டு வரேன். இப்போ பார்த்தா மிளகா பொடி காட்டுது பாருங்க, ஒரு மாதிரி மினுக்கிட்டு இருக்கு பாருங்க. வந்துட்டேன், அங்கே போகிறேன், அந்த டவருக்கு போகிறேன். அந்த டவரில் ஏறாம பாருங்க. இப்போ பார்த்து போடு, 1 அடி கூட உழுகல, 1 அடி போடு, அவ்வளோதான் முடி. மூதேவி 55 குறை, இது 1 அடி. இப்போ பார்த்தா 2 பேர், முதல்ல ஒரு மூதேவி மேலே ஓடினேன், அவனுக்கு பின்னாடி அவனை பிடிச்சிட்டு இன்னொருத்தன் ஓடிட்டேன். அவனை அடிக்க போகிறேன்னு நினச்சா 2 பேரும் டீம் எட்டு போல. இவனுக்கு 2 பேர் தான் அங்கே காட்டுச்சு. இது வேற, ஐயோ எந்திரிச்சா, இங்கே உட்காந்து எந்திரிச்சு ஸ்கோர் போட முடியுமான்னு பார்த்தா போட முடியல. நம்ம எங்கே இந்த டவருக்கெல்லாம் அப்பப்போ வந்தால் தெரியும், இங்கெல்லாம் வரதே இல்லை. ஒரு காலத்தில் இதெல்லாம் வச்சு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் போட்டிருப்போம். இருங்க, இங்கே உட்காந்து பார்க்கலாம். இப்போ தான் மறைக்குது. இந்த மரம் தான் மறைக்குதுன்னு பார்த்தா இந்த இதுவும் மறைக்குது. இங்கே உட்காந்து அடித்தாங்கன்னு வேறு வழியே இல்லை. மண்டை, ஐயோ புள்ளி கடிச்சு தட்டிக்கிட்டே இருப்போம். மண்டை சிக்காமையாக போயிடும்போது வரமாட்டானுங்க. உஷாராக உள்ளே உட்காந்துட்டேன், நம்மகிட்ட இருக்கிற கண்ணை தெரிஞ்சுக்கிட்டு உஷாராக உள்ளே போய் உட்காந்துக்கிட்டேன். இது வேற ஜோன் வேற வந்துருச்சே. பரவாயில்ல, செத்தாலும் பரவாயில்ல, அன்றைக்கி செத்தாலும் பரவாயில்ல. அங்கே பார்த்தா ஒன்று விட மாட்டேன்டா. இன்றைக்கி நம்ம செத்தாலும் பரவாயில்ல, எப்போதும் சாவறது தான். அதனால் வந்துட்டு இன்றைக்கி இவனுங்களாம் நம்மளான ஒரு கை பார்த்துட்டு சாக வேண்டியதான். ஃபஸ்ட்டு மேட்ச் தான் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இருங்க, மெடிக்கிட்ட போட்டுடலாம். ஒரு மெடிக்கிட்ட போட்டுட்டு அடுத்தக்கிட்ட முடிவு எடுக்கணும். இப்போ அவனுங்க அங்கேயே உட்காந்துருக்கானுங்க. கரெக்டாக அவனுங்களுக்கு ஜோன் வசமாக போச்சு. நம்ம இப்போ இறங்கி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஒரு குழுவால் போட்டு இறங்கியிருக்கோம். நம்ம இறங்குற வரை பிடுங்கிட்டா இருக்க குப்பத்தா தொப்பரப்பான குதிச்சுட்டு இருக்கேன். அடிக்கிறேன். கோவம் வந்துருச்சு, பயப்புள்ளிக்க கோவம் வந்துருச்சு. செத்துருவோமா? ஐயோ ஹெல்த் குறையுது, செத்துருவோமா? இல்லை வேணாம், உள்ளே ஓடிடலாம். ஐயோ ஓடுறேன் ஓடி தொடட, இளவெடுத்தவனே ஓடி தொடட. ஜோனில் மாட்டி செத்துட்டு அப்படியே கொஞ்சம் சேடாக முடிக்கலான்னு பார்த்தேன், ஆனால் அது வேலைக்கு ஆகாது. ஜோனே நினச்சாலும் நம்ம சாக மாட்டோம். ஹெல்த் அப்படியே மினிக்கிக்கிட்டே இருக்கு. உள்ளே வந்துட்டேன். போடு போடு போடு.